गुड मॉर्निंग स्टूडेंट लास्ट क्लास नम्म थर्ड लेसन इंटरेस्ट ऑन कैपिटल पातम इप्पो कैलकुलेशन ऑफ इंटरेस्ट ऑन ड्राइंग्स इंटरेस्ट ऑन ड्राइंग्स वंदु मूणु मेथड इरुक्कु ओन्नु डायरेक्ट मेथड सेकंड वन प्रोडक्ट मेथड थर्ड वन एवरेज प्रॉफिट पीरियड मेथड एवरेज पीरियड मेथड इदु एन्ना अप्पडीना उंगलुक्कु डायरेक्ट मेथड कु ओरु फार्मूला इरुक्कुम प्रोडक्ट मेथड कु ओरु फार्मूला इरुक्कुम एवरेज पीरियड मेथड कु ओरु फार्मूला इरुक्कुम சரியா இப்போ டைரக்ட் மெத்தட் பாப்போம் டைரக்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடல் அதே சேம் தான் பாத்துக்கோங்க அதே ஃபார்முலா வரும் இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடல் இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் இன்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் சரியா இப்போ வந்து சம்ல வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்திருப்பாங்க பீரியட் மட்டும் நீங்க கேல்குலேட் பண்ணுங்க அது எந்த मंथ அப்படினு சொல்லி பாப்போம் இப்போ நம்ம डायरेक्टली நம்ம எக்சர்சைஸ் பாத்துறோம் எக்சர்சைஸ் நம்பர் 11 பாருங்க குட் பேஜ் நம்பர் அண்டர் 15 எடுத்துக்கோங்க மணி இஸ் எ பார்ட்னர் ஹூ வித்ட்ரா 30000 ஆன் 1st செப்டம்பர் நல்லா கவனிக்கணும் मंथ இயர்லாம் நல்லா கவனிச்சி நம்ம அப்பதான் பீரியட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கால்குலேட் பண்ண முடியும் September interest on drawings is charged at 6% per annum calculate interest on drawings on 31st December 2018 and show the journal entries by assuming the fluctuating capital method is followed appo idu enna solranga appadina interest on drawings nama calculate pannittu and then journal entry seriya फर्स्ट वन पार्को इंटरेस्ट ऑन ड्राइंग्स इतना सुन अब सेप्टेम्बर मंथ अंडरलाइन पड़को अब नम्बर सेप्टेम्बर मंथ इयर एंडिंग डिसंबर फर्स्ट कैलकुलेट पड़ो पीरियड ऑफ इंटरेस्ट सेप्टेम्बर अक्टूबर नवंबर डिसंबर फार्मूला इंटरेस्ट ऑन ड्राइंग्स अमाउंट ऑफ ड्राइंग्स इंटू रेट ऑफ इंटरेस्ट इंटू पीरियड ऑफ इंटरेस्ट इंटरेस्ट ऑन ड्राइंग्स सेप्टेम्बर टू डिसंबर इतने मंथ फोर अमाउंट एवलो 30000 इंटू 6/100 इंटू 4/12 मंत के 4 सरिया 1 इयर के 12 मंत अब इवनोडे ड्राइंग्स எடுத்தது என்ன 4 4/12 ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கட் பண்ணிருங்க டேபிள் சொல்ல 16 26 ஆர் 12 2 போட்டாச்சு இங்க 4 ஆல கட் பண்ணுங்க 2 1 ஆர் 1 2 2 ஆர் 4 அப்ப 300 இன்டூ 2 ஈக்குவல் டு 600 அப்ப இன்ட்ரஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ரூபீஸ் எவ்வளவு 600 அப்ப இதோட அப்படி இல்லமா இல்ல ஜர்னல் ஜர்னல் எண்ட்ரி 4 காலம்ஸ் வெச்சுக்கோங்க அடுத்து நம்ம இதுல வந்து எல்லாம் போடுவோம் சரியா 5 காலம்ஸ் வெச்சுக்கோங்க டேட் பர்టి큘ர்ஸ் எல்லாம் டெபிட் கிரெடிட் இப்போ யாரோட அக்கவுண்ட் பாத்தோம் மணி மணி கேபிடல் அக்கவுண்ட் இயர் கொடுத்திருக்காங்க 2018 டிசம்பர் 31st போடுங்க மணி கேபிடல் அக்கவுண்ட் டேட்டா 600 டு இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இந்த இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து உங்களுக்கு प्रॉफिट அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல क्रेडिट साइड इंटरेस्ट ऑन कैपिटल வந்து டெபிட் சைடு இன்டரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கிரெடிட் சைடு சரியா இப்போ க்ளோஸ் பண்ண போறோம் இன்டரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் சார்ஜ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் இது இதோட நீ பாத்துக்கறது அடுத்த ஒரு ஜர்னல் எடுத்து சரியா இது வந்து என்ன பண்ணனும்னா प्रॉफिट அண்ட் லாஸ் அப்ரோபிரியேஷன் அக்கவுண்ட்க்கு போ அதே டேட் போடுங்க இயர் 2018 டிசம்பர் 31st இன்டரஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டேட்டா டு प्रॉफिट அண்ட் லாஸ் அப்ரோபிரியேஷன் அக்கவுண்ட் अमाउंट सेम 600 600 इतक वह इंट्रस्ट आन ड्राइंग अकोट क्लोज इतना त्री मार्क क्वेश्चन कंपा वो इंट्रस्ट आन कैपिटल पाक इंट्रस्ट आन ड्राइंगसूल एम कंपा वो सरिया इत डेक्ट अम्म वो प्राक्ट मेतड पाको अरेक्ट मेतडे उ ना सर कुछ लवन इंटरेस्ट ऑन ड्राइंग्स सम नंबर पेज नंबर 115 एक्सरसाइज नंबर 13 பாருங்க இது डायरेक्ट மெத்தட் தான் डायरेक्ट மெத்தட்ல கவனிங்க
11, 12, 13, 14. நாலு சம் இருக்கு. இப்போ 13 பார்ப்போம். சரியா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மெத்தட் பார்த்துக்கோங்க. டைரக்ட் மெத்தட். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சரி, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 150. குமார் இஸ் ஏ பார்ட்னர் இன் ஏ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். As the partnership deed, interest on drawings is charged at 6% per annum. அவரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 6% இருக்கு. டியூரிங் த இயர் எண்டட் 31st December. இயர் எண்டிங் எப்போ முடியுது? டிசம்பர் 2018 வித்ட்ரா அஸ் ஃபாலோஸ். அவங்க கொடுத்துருக்காங்க 18ல வந்துட்டு நம்ம டிசம்பர் 2ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து கால்குலேட் பண்ணி முடிக்கிறாங்க. ஆனால் இது வந்து அவர் எப்பெல்லாம் எடுத்திருக்காருன்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஒன் வந்து மார்ச் 1, செகண்டு ஜூன் 1, தேர்டு செப்டம்பர் 1, ஃபோர்த்து டிசம்பர் 1. ஆனால் இங்கே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட்டு தான். மார்ச்லேயும் 4000, ஜூன்லேயும் 4000, செப்டம்பர்லேயும் 4000, டிசம்பர்லேயும் 4000 எடுத்துருக்காரு. இப்போ நம்ம ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வித்ட்ரா ஆன் மார்ச் 1. மார்ச் 1 அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் எடுத்துருக்காரு? 4000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6/100. மார்ச் 1லேருந்து டிசம்பர் வரைக்கும் கேல்குலேட் பண்ணுங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எத்தனை வந்து வந்தது? 10 by 12. இப்போ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 6th டேபிளால் கட் பண்ணலாம். 1 6 6, 2 6 12. 2 0 2 0, இங்கே இந்த 0 இருக்கிறதுனால இந்த 1 0, இந்த 1 0 கட் பண்ணிடுங்க. எங்கே 1 0, 1 0 கட் பண்ணுங்க. 400 இருக்கா? இந்த 2 திரும்ப டேபிளால் சொல்லலாம். 2 டேபிளால் 2 2 4, 200. இப்போ ருபீஸ் எவ்வளோ? மார்ச்சில் வித்ரா அமௌண்ட்டு 200. அதே மாதிரி ஜூனில் பார்த்தீங்க, வித்ரான் ஜூன். ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கேல்குலேட் பண்ணுறீங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 7 மந்த் 7 by 12. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேம் தான் வரும், 6/100. நம்ம உங்களுக்கு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்கலாம். அமௌண்ட்டு 4000 தான், எல்லாத்துக்குமே 4000 தான் இருக்குது. 4000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 7/12. இப்போ பாருங்கள், 2 0 2 0 கட் பண்ணிட்டோம். 6 டேபிளால் 1 2 2 இங்கே 440 இருக்குது. சரியா? 2 0 கட் பண்ணுற மாதிரி 4 0 இருக்குது. 2 கட் பண்ணிங்கன்னா 2 2 4 20. 20 இன்ட்டு 7 20 இன்ட்டு 7 7 2 14 0 போட்டாச்சு, 140. சரியா? அடுத்து பாருங்கள், வித்ட்ரான் செப்டம்பர். செப்டம்பர் மந்த்து கேல்குலேட் பண்ணணும். அமௌண்ட் அதே தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதே தான், 6/100. ஆனால் நீங்கள் என்ன பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 4 மந்த், 4/12. 6 டேபிளால் கட் பண்ணுறீங்க. 1 2, இந்த 2 0, இந்த 0, 2 0 கட் பண்ணியாச்சு. இங்கே மேலே கட் பண்ணிடலாம். 2 2 1 2 2 2 4. 40 × 2 80. சரியா? அடுத்து பாருங்கள், வித்ட்ரா ஆன் டிசம்பர். டிசம்பர் 1 மந்த், 1 மந்த் தானே இருக்கு டிசம்பர். ஆமாம், ஏன்னா டிசம்பர் எண்டிங் நம்ம முடிஞ்சிருக்கு சம். ஆனால் 4000 × 6, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6/100 × 1/12. 2 0 2 0 கட் பண்ணிட்டீங்க. டேபிள் 1 2, 2 2 12. இந்த 2 இங்கே 40 கட் பண்ணலாம். 2 2 4 20. அப்போ வந்து டிசம்பருடைய இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 20. இப்போ 4 ஆட் பண்ணுவோம். 200 140 80 20. பாருங்கள், 4 12 14 1 4 போட்டாச்சு. நீ மேலே 1 போட்டுக்கோங்க. 3 1 4, 440 ருபீஸ். சரியா? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸோட ருபீஸ் எவ்வளோ? 440. இதே சேம் மாடல் தான், 12 சம். சந்தோஷ் இதே சேம் மாடல். சரியா? அதை செஞ்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 சேம் மாடல். இப்போ அடுத்தது நம்ம ப்ராடக்ட் மெத்தட் பார்ப்போம். அடுத்த மெத்தடு ப்ராடக்ட் மெத்தட். இல்லை பாருங்கள், பேஜ் நம்பர் 116 எடுத்துக்கோங்க. இந்த சம் வந்து 15 16 15 மட்டும் பார்ப்போம். ஒன்று என்ன? சரி, 15 பாருங்கள், சந்தோஷ் இஸ் ஏ பார்ட்னர் இன் த பார்ட்னர்ஷிப்பாம். ஆஸ் த பார்ட்னர்ஷிப் டீட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் சார்ஜ் அட் 6% பர் ஆனம். டியூரிங் த இயர் எண்டட் 31st December 2018 வித்ட்ரா ஃபாலோ. இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 பிப்ரவரி கொடுத்துருக்காங்க, மே, ஜூலை, அக்டோபர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன, முன்னாடி ஒரு சம் பார்த்தோம், அமௌண்ட்டு வந்து சேம் அமௌண்ட்டாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருக்குது. பிப்ரவரி 1 என்ன பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் எவ்வளோ வந்துருக்காங்க?
2000. இப்போ நீங்க கால்குலேட் பண்றது வந்து டிசம்பர். சோ मंथ சொல்லணும். பிப்ரவரி 1ன்றதனால அந்த मंथ நம்ம எடுத்துக்கிறோம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எவ்வளவு வந்துச்சு கால்குலேட் பண்ணா? 11 मंथ வந்துருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒண்ணே நீங்க வந்து இதல 4 காலம்ஸா பிரிச்சுக்கணும். ப்ராடக்ட் மெத்தட்னோட என்ன செய்யணும்? 4 காலம்ஸ் பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் காலம் வந்து டேட் ஆஃப் டிராயிங்ஸ் எந்த டேட்ல எடுத்தாங்க டேட் ஆஃப் டிராயிங்ஸ். செகண்ட் காலம் வித்ரா அமௌண்ட்டோட எழுதணும். தேர்ட் ஒன் பீரியட் ஆஃப் 31st டிசம்பர் வரைக்கும் என்ன மந்த் பீரியட் வந்துச்சு அப்படின்னு. அதுக்கடுத்து ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ன்றது என்ன அப்படின்னா இந்த அமௌண்ட்டையும் டேட் ஆஃப் மந்த் போடுறதுல எதையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுறது தான் ப்ராடக்ட். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பிப்ரவரி ஒன்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 11 மந்த் வரும். 11 × 2000 22000. அடுத்து பாருங்க மே ஃபர்ஸ்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 8 மந்த் வரும். 18 × 10000 18000. அடுத்து ஜூலை பாருங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். 6 மந்த் வரும். 6 × 4000 24000. அடுத்து அக்டோபர் 1. அதனால அந்த மந்த் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எல்லாமே டேட்டை பார்க்கணும். டேட் ஃபர்ஸ்ட் இருந்தால் அதே மந்த் நம்ம எடுத்துக்கணும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மந்த். 6000 × 3 18000. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்றுமே ஆட் பண்ண போகிறது. லாஸ்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்கு பாருங்க, இந்த ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணணும். 22000 18000 24000 18000 ரெண்டு ஆட் பண்ணுங்க. ஆ 4 2 4 6 6 8 14 4 மீதி 1 இருக்குது. 2 + 1 3 3 + 20 ஆ சாரி 13 14 1,44,000 என்னன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் அமௌண்ட் தான் 1,44,000. இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ப்ராடக்ட் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு 1/12. நல்லா கவனிச்சிடணும். இந்த ப்ராடக்ட் மெத்தடுக்கு மட்டும் நம்ம 12 கால்குலேட் பண்ணணும். சரியா? 12 மந்த்துக்கு நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றது. சம் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சோம் 1,44,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சம்மே கொடுத்துருக்காங்க 6% கொடுத்தாங்க. அப்போ 6/100 கொடுத்தாச்சு. அப்புறம் அடுத்தது 1/12. இப்போ பாருங்க 2 0 2 0 கட் பண்ணிடுங்க. டேபிள் சொல்லுங்கள். 1 6 6 1 இங்கே 2 6 12 போட்டாச்சு. அப்புறம் 2 நம்ம இங்கே கட் பண்ணலாம். சரியா? 2 டேபிளால சொல்லலாம். 2 7 14 7 போட்டீங்க. 2 2 4 ஜீரோவை அப்படியே இருக்கீங்க. 720. அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸோட அமௌண்ட் எவ்வளோ ருபீஸ்? 720. இது ஈஸியான மெத்தட் உங்களுக்கு. ஆனால் காலம்ஸ் மட்டும் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் காலம் டேட் ஆஃப் டிராயிங், செகண்ட் காலம் வித்ட்ரா அமௌண்ட்டு, தேர்டு பீரியட் ஆஃப் லாஸ்ட் இயர் என்ன இயர் பார்த்து போடணும். இந்த கணக்குக்கு வந்து இயர் எப்படி இருக்கு? டிசம்பர் 31st இருக்கிறதுனால டிசம்பர் 31st. அடுத்தது லாஸ்ட் ஒன் தான் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது என்னது? அமௌண்ட் இன்ட்டு வித்ட்ரா ப்ரூஃப். சரியா? சரி, அடுத்தது பார்ப்போம். தேர்ட் மெத்தட் ஆவரேஜ் பீரியட் மெத்தட். இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் வந்து புக் பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. ஒரு டேப்லெட் கால் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லியும் கொடுத்துருக்கா. மேலே பாருங்கள் அட் த பிகினிங், மிடில், எண்டுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ஷார்ட்டாக நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படி கூட நீங்கள் பேப்பரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா மறக்காது. சரியா? மேலே அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சைடில் வந்து மந்த்லி, ஹோட்டலில் 1/4, ஆப்பலினா 1/2. சரியா? மேலே பாருங்கள் பிகினிங் பிஐ போட்டுக்கோங்க, மிடில்னா எம்ஐ, எண்டுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மந்த்லி பிகினிங் எடுத்தால் 6.5 அப்படின்னா 6.5 6.5 மாதங்கள், 6.5 மாதங்கள். 6 சொல்கிற 6.5 மாதங்கள், 6.5 கிட்ட சொல்கிறோம். சரியா? அப்போது மாதத்தின் பிகினிங்லனா 6.5 6.5 மாதங்கள். மிடில் எடுத்தீங்கன்னா 6 மாதங்கள். சரியா? மந்த்து 6 மந்த்து சாரி 6 மந்த்து. அடுத்து எண்டிங்னா 5.5 மந்த்து. அடுத்து குவார்ட்டர்லி எடுத்தோன்னா என்ன? வித்ட்ரா. குவார்ட்டர்ல வித்ட்ரா பண்ணால் பிகினிங்னா 7.5, மிடில்னா 6, எண்டுனா 4.5. அடுத்து ஆஃப் இயர், ஆஃப் இயர்ல எடுத்தால் என்னென்னா பிகினிங் 9 மந்த்து, மிடில் 6 மந்த்து, எண்டு 3 மந்த்து. இல்லைனா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை போட்டுக்கோங்க, மந்த்து, குவார்ட்டர், ஆஃபன் போட்டுட்டு பிகினிங் பார்த்துருக்கேன். 6.5 மந்த்து, 7.5 மந்த்து, 9. மிடிலில் வந்து மந்த்லினாலும் 6 தான், குவார்ட்டர்லினாலும் 6 தான், ஆஃபர்லினாலும் 6 தான். அடுத்து எண்டிங் வந்து 5.5 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனால 4.5 3 அப்படி.
இது நான் கால்குலேட் பண்றதுக்கு இது சுலபமா ஒரு பாக்ஸ் போட்டு நீங்க போட்டு வச்சிட்டா தான் சம் போட போது ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம எக்சர்சைஸ் நம்பர் 16 பாப்போம் 16 ஆவரேஜ் பீரியட் மெத்தட் பாருங்க பேஜ் நம்பர் 116 எடுத்துக்கோங்க Kavita is a partner in the firm. She withdraw rupees 2500 per month. P. Achirka month therinjikona P A na per annum P M na per month. Regularly interest on drawings is charged at 4% per annum P N irka per annum. Calculate the interest on drawings using average credit if she draws. Illa ungalku ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் பிகினிங்னா நம்ம இப்போ பார்த்துக்கலாம் மேலே பார்த்துக்கலாம் மந்த் இருக்கு பிகினிங் இருக்கு அப்போ இப்போ என்ன கேல்குலேட் பண்ணணும் பார்த்தே சொல்லிடலாம் 6.5 மந்த் சரியா அடுத்து பாருங்க செகண்ட் ஒன்னு இந்த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் மந்த் மிடில் என்ன எத்தனை மந்த் கேல்குலேட் பண்ணோம் 6 தேர்ட் ஒன் பாருங்க அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் எண்ட் என்ன கேல்குலேட் பண்ணணும் 5.5 மந்த் சரியா இப்போ சம்பிள போகும் ஃபர்ஸ்ட் ஒன்று ஆவரேஜ் பீரியட் மெத்தட் கவிதாவோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25,000 சரி நான் சொல்லிட்டேன் 2500 × 12 மந்த் கேல்குலேட் பண்ணோம் ஒன் மந்த் எவ்ரி மந்த்துக்கு 2500 எடுத்துருக்காங்க இன்ட்டு 12 30,000 இது அமௌண்ட்டை நம்ம முதல்ல கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பிகினிங் ஹெட்டிங் எடுத்துக்கங்க இஃப் டிராயிங்ஸ் ஆர் மேட் அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் எவ்ரி மந்த் ஆவரேஜ் என்ன 6.5 மந்த் சரியா 6.5 மந்த் 6.5 மந்த் அடுத்தது ஃபார்முலா எழுதுங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு ஆவரேஜ் கிரெடிட் டிவைடட் பை 12 சரி இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் டோட்டல் அமௌண்ட் மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் 2500 × 12 மல்டிப்ளை பண்ணோம்ல 30,000 வந்து 30,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க சம்பள் 4% கொடுத்துருக்கா அப்போ ரேனா 4% 4 / 100 இன்ட்டு பிகினிங்றதுனால எத்தனை மந்த் கால்குலேட் பண்ணுவோம் 6.5 × 12 சரியா இப்போ 2 2 0 2 0 கட் பண்ணிடுங்க 4 டேபிளாக சொல்லுங்க 1 4 = 4 3 4 = 12 இப்போ 3 இங்கே மல்டிப்ளை பண்ண 3 கட் பண்ணலாம் சார் 3 வந்து கட் பண்ணலாம் 1 3 3 2 0 கிளியர் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 100 × 6.5 இப்போ பாயிண்ட் வந்து நம்ம லாஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு பண்ண வச்சுருக்கலாம் அதனால் 65 × 100 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6500 வரும் நம்ம 10 பாயிண்ட் வைக்கணும்ல 10 வச்சுட்டு பாயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 0 கட் பண்ணிடுங்க அப்போ வந்து பில்டிங்கோட அமௌண்ட்டு 650 அடுத்து மிடில் இஃப் டிராயிங்ஸ் ஆர் மேட் இன் த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் எவ்ரி மந்த் மிடில் எத்தனை மந்த்து 6 மந்த் 6 மந்த்ஸ் அமௌண்ட் போட்டிங்க 30,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4/100 இன்ட்டு ஆவரேஜ் கிடையாது 6/12 டேபிள்ஸு கட் பண்ணுங்க 1 4 = 4 3 4 = 12 இப்போ 2 0 × 2 0 கட் பண்ணியாச்சு இங்கே 3 வந்து 6 கட் பண்ணலாம் 1 3 = 3 2 3 = 6 இப்போ 300 × 2 3 2 = 6 2 0 போடுவோம் அப்போ வந்து மிடில் உள்ள அமௌண்ட் எவ்வளோன்னா 600 அடுத்து எண்ட் பார்க்கணும் இஃப் டிராயிங்ஸ் ஆர் மேட் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் எண்ட் எவ்வளோ பார்த்துருக்கோம் 5.5 மந்த் கால்குலேட் பண்ணியாச்சு 5.5 மந்த் இப்போ அமௌண்ட் போட்டுட்டீங்க 30,000 இன்ட்டு ரேட் ஆஃப் 4/100 இன்ட்டு 5.5 மந்த் பை 12 மந்த்துக்கு 5.5 மந்த் சரியா என்னது எண்ட் இப்போ 2 0 × 2 0 கட் பண்ணுறீங்க 1 4 = 4 3 4 = 12 இப்போ 3 டேபிளால் 300 கட் பண்ணலாம் 100 5 × 5 அப்படி போட்டு பாயிண்ட் வந்து லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம் 55 × 100 = 5500 போட்டுக்கோங்க லாஸ்ட் ஒன்று ஒரு 0 முன்னாடி பாயிண்ட் வச்சு கட் பண்ணிடுங்க அப்போ 550 இந்த சம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இந்த சம் இல்லாமல் இருக்காது 5 மார்க் கொஸ்டினில் அநேகமாக கேட்கலாம் இல்லை 3 மார்க் கொஸ்டினில் பார்க்கலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த காலம்ஸ் போட்டு ஒரு காலம்ஸை போட்டு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிகினிங்காக மிடிலாக எண்டான்றது ஈஸியாக நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்
அடுத்து இதுல வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படிን பார்த்தா मंथ னு போடுங்க இதே வந்து मंथ இல்லாம கொடுத்திருந்தாங்க நினைச்சுங்களா குவார்ட்டர்லி கொடுத்திருப்பாங்க அடுத்து சம் பாருங்க சம் 80 பாருங்க ராம் சாம் வாஸ் பார்ட்னர் வித்ட்ரா அமௌண்ட் இன் தி బిగినిங் ஆஃப் தி இயர் அப்படி கொடுத்திருக்கல இதுல வந்து என்ன கொடுத்திருக்கானா ஈச் ஆஃப் இயர்லி கொடுத்திருக்கா 80 இல்ல 17 வந்து கெவின் பிரான்சிஸ் வந்து குவார்ட்டர்லி 1/4 இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படினா 17 சம் கவுனிங் 5000 அமௌண்ட் போட்டுக்கோங்க குவார்ட்டர்னா என்ன செய்யணும் 4 இதுனே குவார்ட்டர்ல உள்ளது என்ன கேட்டிருக்காங்க எண்டா எண்டினா என்ன செய்யணும் 4.5 மந்த் டிவைடட் பை 12 போட்டு கால்குலேட் परसेंटेज கொடுத்தாச்சு 6.6 டிவைடட் பை 100 மந்த் என்ன பண்ணோம் 4.5 12 டிவைடட் பை 12 கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துரும் 18 க்கும் அதே மாதிரி தான் சேம் குவார்ட்டர்னா நீங்க என்ன பண்ணணும் मिगे ये ना कुड़तर के बिगिनी इन द इंटरेस्ट चार्ज कैलकुलेशन इंटरेस्ट ऑन ड्राइंग्स ईयर एंडर विदिट्रा अमाउंट बिगिनिंग 18,000 बिगिनिंग द आफ अपना इन्हें सीनो 9/12 पॉन 9/12 पॉन बिगिनिंग पाठ कोंगे आफ एलियन पाठ कोंगे 9/12 प्री पोर्टर निगे इन द सम मुड़ चिल्ला 16, 17, 18, 19 नेक्स्ट इस वाला मुड़ जीर्ण नमके कुन्ह